हाय फ्रेंड्स वेलकम टू देव्स कुकिंग इनकी नम्बर चैनल பருப்பு இல்லாமல் ஒரு டிஃபன் சாம்பார் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா நம்ம பருப்பு இல்லாமல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இது கூடயே ரெண்டு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், மூணு பல்லு பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன், இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், தாளிப்புக்கு வந்து மூணு வரமிளகாய், கடுகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன், பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம், இது கூடயே நெய் எண்ணெய் உப்பு மூணும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு விசில் வைக்க போகிறோம். ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி நம்ம வந்து சாம்பார் தாளிக்க போகிறோம். இது கூடயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு, ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். அதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன், ரெண்டுமே நல்லா காய்ஞ்சிருச்சு, தாளிப்பு போட்டுடலாம். இப்போது கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கேன், மூணு வரமிளகாய் போட்டுக்கலாம், இது கூடயே அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டு இது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போது நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்ல, அந்த தண்ணியும் அது கூடவே நான் அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அதாவது வரமிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்ச தூள், அதை சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறலாம். சாம்பாரில் வந்து சாம்பார் பொடியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட போட்டுடலாம். போட்டு சும்மா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போது பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் அதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். நமக்கு பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.